வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நாம கடந்த ரெண்டு வீடியோலையும் ப்ராக்டிஸ் பேப்பர் ஒன் அண்ட் டூ பார்த்தோம். ஒன்னில் வால்யூம் ஒன்றும் டூவில் வந்து வால்யூம் டூ பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ப்ராக்டிஸ் பேப்பர் த்ரீல ஒன் அண்ட் டூ, ஸோ ஹோல் வால்யூம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டூ மார்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, சரிங்களா? ரெண்டாவது, டெஃபைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அஞ்சாம் யூனிட்ல இருக்கிற கொஸ்டின். மூணாவது, விச் ஒன் ஆஃப் திஸ் மோர் எலாஸ்டிக், ஸ்டீல் ஆர் ரப்பர், ஒய்? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஃபோர்த் ஒன், ரைட் இயர் ஷார்ட் நோட் ஆன் த ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் பிட்வீன் டூ வெட்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து வெக்டர் ப்ராடக்ட் பிட்வீன் டூ வெட்டர்ஸ் படிச்சிருப்போம், இப்போ ஸ்கேல் ஆர் ப்ராடக்ட் நம்ம ப்ராக்டிஸ் பேப்பர்ல அதை பார்த்தோம். அஞ்சாவதுல, ரைட் த ரூல்ஸ் ஃபார் டெட்டர்மினிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து ஒரு சம், எ சைக்கிளிஸ்ட் ஒய் நெகட்டிங் ஏ சர்க்குலர் பாத் வித் ஸ்பீட் 20 ms/-1 is found to bend an angle by 30 degree with vertical. What is the radius of the circular path? So given avangale kuduthranga 10 nu vekki solli ms/-2 adha vachum pannikalam. ஏதாவதும் ஒரு நல்ல சம்மதம் தான், இம்பார்ட்டன் சம்மதம். If the length of the symbol pendulum is increased by 44% from its original length, calculate the percentage increase in the time period of the pendulum. அந்த question, சரிங்களா? அடுத்து 3 mark பார்க்கலாம். 8th one, explain various type of friction. ஸோ அதை வந்து 3 மார்க் ஏதாப்பில் எழுதி வைப்பாங்க. 9th ஒன், ஸ்டேட் பெர்னாலிஸ் தியரம், அந்த ஃபார்முலா சேர்த்து எழுதணும். ஓகே, 10th ஒன், ஸ்டேட் த லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டலம். 11th ஒன், வாட் இஸ் மீன் பை சூப்பர் பொசிஷன் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு. 16 மினிட்ல இருக்கிற ஸ்டார்டிங்ல இந்த டாபிக் தான் இருக்கும், அதுதானே. அண்ட் 12th, ஹவு வில் யூ மெசர் த டயமீட்டர் ஆஃப் த மூன் யூசிங் பேரலாக்ஸ் மெத்தட். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம வந்து படிச்சிருப்போம், ஸோ திருப்பி கொடுத்துருக்கேன், ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னால. 13th ஒன்று, ஒரு சம்மு, a train was moving at the rate of 54 km/h inverse when brakes were applied, it came to rest within the distance of 225 m. Calculate the retardation produced in the train. So indha summa romba romba important summa. Adutha 14th, explain the second law of thermodynamics in terms of entropy. Okay, idala and 3 mark paatha, ipo 5 mark paakkora, or 5 mark kuduthuken. First one, derive the equation of motion for a particle. ரெண்டுமே சேர்த்துலாம். ஃபைவ் மார்க் ஏத்தாப்பில் இருக்கும், பக்கம் பக்கம் எழுதுறாங்க, அது கேத்தாப்பில் எழுதிக்கோங்க. ஃபாலிங் வெர்டிகலி அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி. அடுத்து 16th, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். ஆல்ரெடியும் சொல்லியிருந்தோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு. 17th, ப்ரூவ் தட் அட் பாயிண்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் தியர் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் U = mgh. U = mgh நம்ம ப்ரூவ் பண்ணணும், அது பண்ணிடலாம். ஓகே, 18th, வாட் இஸ் கேபிலாரிட்டி, அதை எழுதிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த expression for the surface tension of liquid by capillary method. அது வரும். ஸோ அதில் டி செஞ்சுட்டா, டி காசுட்டா, அப்படிலாம் வரும். அதெல்லாம் எந்த சின்ன தப்பு விட்டுறாங்க, 4/3 இருக்கும்னு எல்லாம் கரெக்டாக வரும். ஸோ குயூ போடுற இடத்துல ஸ்கொயர் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். அண்ட் 19th, டெரைவ் த எக்ஸ்பிரஸ் ஃபார் கார்னாட் இன்ஜின் எஃபிஷியன்சி. ஸோ இத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கோம், இந்த கொஸ்டினை வீட்டில் வச்சு அப்படியே ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதில் தப்பு வருது, எது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு, சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.